வெல்கம் டு மை ட்ரை த பெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு நம்ம 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு அரிசி கஞ்சி கொடுப்போம் இல்லையா, அதை எப்படி ரெடி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி கஞ்சிக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் இந்த ஆழக்கு அளவு தான் வந்து எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கேன். அதே மாதிரி நீங்கள் கிளாஸோ பவுலோ எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கிறோம். இந்த அரிசி என்ன பண்ணணும்னா, நல்லா அலசிட்டு வெயிலில் வந்து ஒரு டவல் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பொன்னி அரிசி, ஃபுல் பாயில்டு ரைஸு. நீங்கள் வந்து வீட்டில் சாப்பாடு வெதிப்பீங்க இல்லையா, அதே அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அரிசி வந்து அந்த ஆழாக் கட்டினேன் இல்லையா, அதில் ஒன்று எடுத்தேன். நெக்ஸ்ட்டு தோரம்பருப்பு வந்து அந்த ஆழாக்கில் வந்து ஹாஃப் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசியும் தோரம்பருப்பும் நம்ம ஹாஃப் ஹாஃப் எடுத்துக்க போகிறோம். அரிசி வந்துட்டு ஒன்று எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு வந்து 5 எடுத்திருக்கேன். அதிகமாக வந்து மிளகு ஆட் பண்ணாதீங்க, காரகமாக இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு 5 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன், எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஒரு லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் ஜவ்வரிசி வந்து நீங்கள் வதக்கும் போது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும், அது வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இது தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாமே தனித்தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி இப்போ வந்து நம்ம 3 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பை ஆட் பண்ணி இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தோரம்பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா, நீங்கள் தோரம்பருப்பும் வதக்கும் போது அந்த ஸ்மெல் வரும், ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸ் வந்து வதக்கியாச்சு. இப்போ இதுவும் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து வச்சிங்களா அதே பிளேட்டில். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து அந்த மிளகு ஜீரத்தையும் தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வதக்கல, சும்மா லைட்டாக கொஞ்சம் சூடாகிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அப்படி போட்டோன்னே வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு காய வச்சுருந்தோம்ல வெயிலில், அந்த அரிசியும் இது கூட லைட்டாக வந்து ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த அரிசி வந்து லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கிட்டக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் கஞ்சி செய்யும் போது நல்லா வெந்து வரும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஆறுனக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும். மிக்சியில் வந்து எல்லாமே வந்து அரைப்படாது, அதனால் நம்ம ஒரு ஜல்லியில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கிறோம். எது எது அரையிலையோ அதை திருப்பி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லை ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காற்று உள்ளே போனால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கஞ்சை எப்படி ரெடி பண்ணி பேபிஸ் கொடுக்கலான்றதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை த பெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.